சாணம் அதெல்லாம் போடுறதோ சாணம் போடுறதோ இல்ல எல்லாம் இருக்குது இல்லையே எவ்வளவு நடந்து உங்களும் இருக்கு இந்த சாப்பாடு வந்து கணக்கு சாப்பிட கூடாது நிறைய மருந்து இதுகள்லாம் போடுறது எனக்கு தெரியல சுமாரி ட்ரிப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை அழகான ஒரு வித்தியாசமான காணொலி மூலம் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் எங்கே வந்திருக்கோம்ன்ட்டு எங்களோட ஆஃபீஸ் பகுதியிலுடைய சிவனம்மன் கோயிலில் தான் வந்திருக்கிறோம் என்னத்துக்காக வந்திருக்கிறோம்ன்ட்டா இப்போ சித்திரை புத்தாண்டு தொடங்க போது அப்போ அதுக்காக முதல்ல நாங்கள் வைக்கிறது என்னென்னா மருத்து நீர் அதாவது மருந்து நீர்ன்றது இப்போ மருவி மருவி மருத்து நீராகி வந்துட்டுது அது என்ன மாதிரி செய்யணும் என்னென்ன இலைகள் போட்டேன் எங்களுக்கு தெரியாது என்னென்ன இருக்குன்னு இப்போ வளமையாகவே நான் வீட்லேயேண்டா வீட்டில் இருக்கக்கூடிய தம்பியோ அண்ணாவோ அப்பாவோ அனுப்பி விட்டுருணும் அம்மா போய் வாங்கிட்டு வாங்கினீங்க ஆனால் நாங்கள் என்ன செய்யணும் அதை கொண்டு வரதை வச்சு முழுகிறது மட்டும்தான் எங்களை வெளியாக இருக்கும் ஆனால் என்ன மருத்துவ குணம் இருக்குது என்னென்ன இலை போடணும் எப்படி செய்யணும் அப்படின்றது எதுவுமே எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி அது எல்லாத்தையுமே முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளும் அப்படின்றத வந்து நான் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது உங்களுக்கும் தெரியாமல் இருக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கொள்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கிறோம் வாங்க அப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஐயா உங்களுக்கு முதல் எங்களோட சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே ஐயா இப்போ நாங்கள் சித்திரை புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு முதல் விஷயம் என்ன செய்யறாங்கன்னா முதல் அது நாங்கள் மருத்து நீர் வச்சு தான் முழுகிறாங்க எல்லாருமே அப்போ அதுக்குள்ளே ஒரு சில இலைகள்ன்ற பேர் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்போ அது சம்மந்தமாக முழுமையான விளக்கம் உங்கள்கிட்ட பெறலாம் அப்படின்ட்டு தான் எங்களை தேடி வந்தாங்க ஒரு என்னென்ன போடுறது இலைகள் எப்படி செய்கிறது அப்படின்ற கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் சொல்கிறீங்களா அது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு தண்ணி எடுத்துட்டு அதுக்கு அபிஷேக திரவியம் ஒரு இது இருக்குது பவுடர் அது போடணும் அது போட்டுட்டு அந்த இலையில் வந்து வில்வம் இலை மற்ற வன்னி இலை மற்ற கடப்பம் இலை மற்ற விளாத்தி இலை அதுகளை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த வாசனை திரவியங்கள் அதுகளை போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு சூடாக்கணும் சூடாக்கி அது தேவையான அளவு கொடுக்குறது இது செய்கிறதால ஏதாவது நன்மை என்ன இருக்குது எனக்கு தெரியலை ஏன்னா வீட்டு எளிமையினுமே அம்மா சொல்லுவேன் மருத்து நீர் வச்சு முழுகணும் இந்த பாதத்தில் தலையில் வச்செல்லாம் முழுகணும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் என்ன பலன் தெரியாது தானே அது இருக்க சொல்கிறீங்களா அது பலன்ட்டு அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த வருஷம் பிறக்கிற டைம் அந்த ராசிக்கு என்ன பலன்ட்டு அந்த பிறக்கிற நேரத்தை வச்சு கணிக்கிறோம் அது ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு மாதிரி நல்ல கருதுகள் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன்டா அது அவைவேண்ட இது நட்சத்திரங்கள் அதுகளை பொறுத்து இருக்குது அவைகளுக்குரிய பலன்கள் அந்த நாங்கள் வந்து அந்த பிறக்கிற நேரம் வந்து மருத்து நீர் வச்சு நீர் ஆடுறோம் அது அப்படி நீர் ஆடினா தான் அவைக்கு நல்ல நன்மை உண்டு சொல்லப்படுது சரி இந்த வருஷம் என்ன வருஷம் நல்ல வருஷமாக இருக்குமா இந்த வருஷம் பெரும்பாலும் சிக்கல்தான் சிக்கல் குரோதி வருஷம் சரி நீங்கள் சொன்ன மாதிரி மருத்து நீர் வச்சு முழுகிறோம் கிரௌதி வருஷம் என்ன வருதுன்னு தெரியல பாப்போம் சரி ஐயா நன்றி இப்போ ஐயா சொல்லியிருந்தவர் என்னென்னா இவ்வளோ இது இலைகள் எல்லாம் போடுறது வாசனை திருவிழாம் போடுறதுண்டு ஐயா தான் நீங்கள போட்டு கொண்டிருக்கிற எல்லாம் தந்து நினைக்கிறேன் வணக்கம் ஐயா இத்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ன செய்கிறீங்க பார்க்க தெரியுது ஓ தெரியுதான் எனக்கு என்ன என்ன செல்லுவாங்க சொல்லுங்க என்னென்ன இலையன்றக்கா சொல்கிறீங்களா எனக்கு இதில் இருக்கிறது அருகம்புள்ளி இருக்குது என்ன தெரியுது ஓ சொல்லுங்க இருக்கு மருத்துவ குணம் இருக்கு அருகம்புல் இருக்கு காலமில நீங்க எடுத்துக்கொண்ட சளி இருக்காது முட்டி இருக்காது அருகம்புல் தண்ணி உடுத்து பாருங்க அருகம்புல்ல உள்ளிட்டு சுடுவெண்ணில உள்ள கப் காலமில டீ குடிக்க வேண்டிய குடித்து வாங்க வித்தியாசம் அது நிச்சயம் மட்டும் நான் மாதம் இருக்கேன் பூப்பம் துள்ளி இந்தளவு சாப்பிடுவேன் அது கைக்கிறது கைக்கட்டும் இப்போ மறந்து வந்து கசப்பும் மறந்து முழுக்க நோய் இருக்குது தானே கசக்கிறது இதுவும் அது மற்ற சில பேருக்கு கொத்து வராது காலநிலை வெறும் வயிற்றுல தயிர் குடிக்குவோம் அதெல்லாம் கொஞ்சம் செய்யமா இல்லை இல்லை இவரெல்லாம் குடிப்போம் இல்லை அப்படி கதை இதில் இருக்கு நான் கூட சின்ன இதன்ட்டு சொல்லிட்டு சில இல்லை மறந்து குடிப்போல இல்லைஞ்சிருது பிள்ளைகள் எல்லாம் இல்லை பிள்ளைகள் மருமகள் எல்லாம் தொட்டார்
அதெல்லாம் வள்ளி செல்வம் என்னென்ன மாதிரி மாவு பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கணும் அந்த சாப்பாடு வந்து கணக்கை சாப்பிடக்கூடாது அரை வயிறு சாப்பாடு கா வயிறு தண்ணி கா வயிறு வைக்கணும் அடுத்த முறை நிறைய சாப்பிடுவா இல்லை இல்லை சாப்பிடல அப்படி இருந்தால் இத்தனையோ வருத்தங்கள் விடாது ஆசைப்பட்டு கணக்கை சாப்பிடக்கூடாது இப்போ என்ன இதெல்லாத்தையும் போட்டு இப்போ காய்ச்ச போறீங்களோ இந்த காய்ச்சி போடுது இப்போ அடுத்த இதுக்கு கிளாத்துக்கு இருக்கிறது அது அது முடிய இதை போல தெரியும் காணும் இந்த பேர் இருக்கும் பாராக்கள் அதுங்க இங்கே அதுக்கு அந்த கிடா ரெண்டு இடம் கிடா கடை கொடுத்தாரு எவ்வளோ நேரம் கொடுப்பீங்களா எவ்வளோ நேரம் இந்த இடம் சரி நாங்கள் போய் பார்ப்போம்ங்க என்ன மாதிரி காய்ச்சிடணும் அப்படின்றது ம் இந்த ஆக்கள் வந்து வந்து வாங்கி கொண்டே போடணும்னா நிறைய வாளிக்கில் கொண்டு வரணும் அந்த சின்ன சின்ன சருவங்கள் போத்தல்கள் அப்படி இப்படி கொண்டு வந்துருக்கணும் நானும் கொண்டு வந்துருக்கிறோம் தான் இந்த பாருங்க இந்த சாணம் அதெல்லாம் போடுறதோ சாணம் போடுறதோ எல்லாம் இருக்குது அந்த இதுல தானே சாணத்துல சாணத்துல குத்தி அதே அந்த இதுல ஒரு வண்டு புளி போச்சு அரைக்கிறது ஏனண்டா அது இது இல்லாத சாணம் அதாவது இந்த மேசுகள் சாப்பிடாதீங்களா இந்த இது அது இல்லாமல் இந்த அரம்புல் வந்து அவ்வளோ மோது கிருமி அழைக்கும் அரம்புல் இல்லாத உருட்டி வச்சு பாருங்க ஒரு மூன்று நாள் அழகி எல்லாம் உளுத்துக்கும் மண்டல் இது எவ்வளோ கொதிக்கோணும் அப்படி வேண்டி இருக்குதோ அளவு எவ்வளாண்டு குடிநீர் வகை வந்து அதுக்கு வந்து இருக்கிற மூன்று நாள் இருந்து காலம் இருக்கு இது குடிநீர் மாதிரி தான் அதை கொதிக்க எவ்வளோ இடம் தான் பிரச்சனை இந்த வந்து கொண்டே இருக்கிறாங்க நாக்கள் நேரம் போக போதே இன்னும் கூட இருக்கு வாங்க நீங்க நான் தான் பார்த்து கொடுக்க போறேன் நிறைய மருந்து இதுகள்லாம் போடுறது எதுவும் தெரியாது இல்லையா யாழ்ப்பாணத்துல இப்ப நிறைய மூலிகை இதுகள் இருக்கேன்னு தெரியாம இருக்குது இங்க தெரியாது நிறைய பேரு இதுக்குள்ளியா சரி
எத்தனை பேருக்கு இதை கொண்டு வரீங்க? ரெண்டு குடும்பத்துக்கு. அப்படியே போ, ஒரு ஆள் கோயிலுக்கு போற என்ன கொடுத்து வர்றது, அப்படியே வாங்கிட்டு வாங்கண்ணு. சுட சுடுதெல்லாம் சுடுது. அப்ப அதுல உடம்புக்கு நல்ல மெல்லோ. நீங்க எல்லாம் குடிக்க மாட்டீங்களா? வேப்பம் இல்லை எல்லாம் கசக்கொண்டு குடிக்க மாட்டீங்களா? அது போட்டு குடிக்கிறதால நல்ல மருத்துவ குணம் இருக்கு. சரிதானே? அப்ப யாரும் கேட்டு நீ சொல்லணும். சரிதானே? யார் சொல்லி தந்தானே சொல்லணும்? அக்கா சொன்னவா? அதுதான் மருந்து இருக்க மருந்து மருத்துவ குணம் தானே, அதனாலதான் மருத்து நீர்ன்னு சொல்றது. என்ன மழை விளையினதோ மழை விளையினதோ. சரி, எங்க ரெண்டு இருக்கும் இனிய சித்திரிப்பு தான் நல்வாழ்த்துக்கள். சரிதானே? செட் வாங்கிட்டு போகணும். யாருக்கு ரெண்டு? அதில் ரெண்டு நிற்கிறான். வாங்கிட்டு அவன் தந்து விட்டு வா கூட்டிகிட்டு. சரி, ஓகே, வாங்கிட்டு போங்க. நானே வாத்துதெல்லாம். எல்லாரும் வந்து வந்து வாங்கணும். நானும் வந்ததுக்கு வாங்கணும் தான். என்ன கேப்பீங்க எல்லாருமே? என்னடா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தது, நான் வாங்கலையே அப்படின்றது. ஓ, திருவண்ணி இதுக்குள்ள மரத்து நீர் வாங்க தான் வந்தேன். அணைஞ்சு எல்லாம் எல்லாம் இன்னெல்லாம் கிடக்கு இதுக்குள்ள. ஐயா, நான் எல்லாருக்கும் மாத்தி கொடுத்துறேன், நீங்க எனக்கு பார்த்துதாங்க. அது வர வேலை வாங்க நீங்க. சரிங்க, ஏன் உங்களுக்கு வேலை தண்டுவேன். சரி, இன்றைக்கி மருத்து நீரெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கும் அதில் விளக்கம் இப்போ நாங்கள் வளமையாகவே என்ன இதுகள் இருக்குது அப்படின்னு தெரியாமலே வீட்டை கொண்டு வந்தால் அது அம்மா விட்டு விடுவா, போய் வாங்கிட்டு வர சொல்லி. அப்போ வாங்கி வந்துட்டு முழுகுறது மட்டும்தான் எங்கள் வேலையாக இருக்கும். ஆனால் இப்படி போயிட்டு வாங்கினதில்லை. அதை என்ன மருத்துவ குணம் என்ன நெய்யெல்லாம் போட்டிருக்கேன்னு தெரியாது. அதை இன்றைக்கு ஐயாட்டையெல்லாம் கேட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டு வடியோ உண்மையான விளக்கம் என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கொடுத்த நம்பிக்கையோடு விடுவிட்டு சொல்கிறேன். அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.